லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூடியது தமிழக அமைச்சரவை. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய மசோதாக்கள் குறித்தும் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் பெட்ரோல் குண்டுவீச்சுகள் நிகழ்ந்த நிலையில் இன்று மாலை டெல்லிக்கு செல்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசிய 15 பேர் கைது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததால் தேசிய பாதுகாப்பு சட்டம் இனி பாயும் என்று டிஜிபி எச்சரிக்கை. தூத்துக்குடியில் பாஜக பிரமுகரின் ஆம்னி பேருந்தை குறிவைத்து பெட்ரோல் குண்டுவீச்சு. பேருந்து மீது படாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். காவிரி டெல்டா உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவில் கனமழை. கடந்த சில நாட்களாக வாட்டி வந்த வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இடி தாக்கி தந்தை மகன் உயிரிழப்பு. வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றபோது ஏற்பட்ட சோகம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவாக 81.50 ரூபாய் சரிவு. பங்குச் சந்தைகளிலும் 800 புள்ளிகள் வரை சரிந்து பின்னர் மீட்சி. ராஜஸ்தானில் சச்சின் பைலட்டை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க அசோக் கெலாட் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு. பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக 92 MLAக்கள் எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும். சோனியாவை சந்தித்த பிறகு நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் கூட்டாக பேட்டி. தமிழகம் உள்பட நாடு முழுவதும் நவராத்திரி தசரா விழா தொடக்கம். கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழா கொடியேற்றம். பக்தர்கள் வேடமணிய தொடங்கிய நிலையில் அக்டோபர் 5 சூரசம்ஹாரத்தை நடத்த ஏற்பாடு. உளுந்தூர்பேட்டை அருகே 20 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்த கார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்த சோகம். மும்பையில் அடுத்தடுத்து 7 வீடுகள் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்தன. மெட்ரோ பணிகளின் போது ஏற்பட்ட அதிர்வுகளால் விபத்து என தகவல். வங்கதேசத்தில் துர்கா பூஜைக்கு சென்றவர்களின் படகு ஆற்றில் கவிழ்ந்த விபத்து. நீரில் மூழ்கி 24 பேர் உயிரிழப்பு, 30 பேர் மாயம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. 3வது போட்டியில் வெற்றிக்கு வித்திட்ட சூரியகுமார் விராட் கோலியின் அதிரடி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.